தீரன் சின்னமலை தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் எனும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக ஏப்ரல் 17 தேதி 1756 பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து அவர்கள் வாயடைக்கும் அளவிற்கு அவர்களின் கவி மற்றும் புலமைக்காக அவர்களுக்கு பரிசில் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்கள் அவர்களின் மரபு வழி வந்ததால் அவர் இளம் பருவத்திலேயே தீர்த்தகிரி சர்க்கரை என்று அழைக்கப்பட்டார். மேலும் அவர் தனது இளம் வயதிலேயே போர்க்கலைகளான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், மல்யுத்தம், தடிவரிசை போன்றவற்றை கற்று தேர்ந்து இளம் வீரராக உருவெடுத்திருந்தார். பல தற்காப்பு கலைகளை அறிந்திருந்தாலும் இந்த தீர்த்தகிரி சர்க்கரைக்கு தான் படித்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. தான் ஒரு முதலாளியாக இல்லாமல் தான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்பதில் எப்போதும் முன்னுரிமை வைத்திருந்தார் நமது தீர்த்தகிரி சர்க்கரை அவர்கள். எனவே அவர் கற்ற அந்த தற்காப்பு கலைகளை எல்லாம் தனது நண்பர்களுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். சரி, இப்படி தீர்த்தகிரி சர்க்கரை இல்லாட்டி தீர்த்தகிரி கவுண்டர் என்று அழைக்கப்பட்டவர் எப்போது தீரன் சின்னமலை ஆனார் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்கு நாடு மைசூர் மன்னர் ஆட்சியில் இருந்தது. அந்நாட்டின் வரிப்பணம் அவரது அண்டை நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படுவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார். இதை தடுத்து தண்டல்காரர்கள் கேட்கும் போது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் போய் சொல் அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டார். அன்று முதல் தான் இந்த தீர்த்தகிரி தீரன் சின்னமலையாக அறிவிக்கப்பட்டார். தீரன் சின்னமலை வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை சிறிதளவும் விரும்பாத சின்னமலை அவர்களை கடுமையாக எதிர்க்க எல்லா விதத்திலும் முயன்றார். அச்சமயத்தில், அதாவது டிசம்பர் மாதம் 7 தேதி 1782 ஆண்டில் மைசூர் மன்னர் மரணம் அடைந்ததால் அவரது மகனான திப்பு சுல்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவரும் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனால் அந்த திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவராக இருந்தது தீரன் சின்னமலைக்கு தெரிய வந்தது. இதுவே இவர்கள் இருவருக்குமான நட்பை உறுதிப்பட மிக முக்கிய காரணமாக அமைந்தது. ஒரு நாள் தனது படை, அதாவது தனது நண்பர்களுடன் சேர்ந்து தீரன் சின்னமலை மைசூர் மன்னர் திப்பு சுல்தானை கண்டு, நாம் இப்படி போராடலாமே என்று கேட்கிறார். அதற்கு திப்பு சுல்தானும், சரியான காரணத்திற்காக நீ என்னுடன் வந்திருப்பதால் நான் உன்னை ஏற்றுக் கொள்கிறேன். எனது அப்பாவை நீ எதிர்த்திருக்கிறாய். உனது போர் பலம், உனது வெற்றி உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நாம் இருவரும் சேர்ந்து போரிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கூட்டணி உருவாகிறது. இப்படி இவர்கள் கூட்டணி அமைத்த பின்னர் சித்தேஸ்வரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த 3 மைசூர் போர்களிலும் இவர்களின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. இவர்களுடைய நட்பு இந்த 3 மைசூர் போர்களிலும் இவர்களுக்கு வெற்றி வகை சூடியது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு மிக பெரும் சேதத்தையும் விளைவித்தது. இப்படி 3 மைசூர் போர்களிலுமே தோற்ற ஆங்கிலேயர்கள் இவர்களுடைய கூட்டணியை பிரிக்க வேண்டும், எப்படியாவது இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று வெகுண்டெழுந்தனர். பல புதிய போர் யுக்திகளை திட்டம் தீட்டினார்கள். இதனால் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடம் 4 மைசூர் போரில் தங்களுக்கு உதவி புரிய கோரி தூது அனுப்பினார். என்னதான் நெப்போலியன் உதவி புரிந்தாலும் தங்களது படைகளோடு துணிச்சலுடனும் வீரத்துடனும் திப்புவும் சின்னமலையும் அயராது போரிட்டனர். துரதிருஷ்டவசமாக கன்னட நாட்டின் போர்வாளும் மைசூர் மன்னருமான திப்பு சுல்தான் அவர்கள் 4 மைசூர் போரில் மே மாதம் 4 தேதி 1799 ஆண்டில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். திப்பு சுல்தான் அவர்களின் வீர மரணத்திற்கு பின்னர் கொங்கு நாட்டில் உள்ள ஓடாநிலை எனும் ஊரில் தங்கியிருந்தார் நமது தீரன் சின்னமலை. திப்புவின் மரணத்திற்கு பழிதீர்க்கும் வண்ணமாக அவருக்கு சொந்தமான சிவன்மலை பட்டாளி காட்டில் தனது வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார் சின்னமலை. பிரெஞ்சுக்காரர்களின் உதவிகளோடு பீரங்கிகள் போன்ற போர் ஆயுதங்களையும் தயாரித்தார் தீரன் சின்னமலை. பின்னர் கிபி 1799 தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்புவிடம் பணிபுரிந்த முக்கியமான சிறந்த போர் வீரர்களான துண்டாஜிவாக், அப்பாச்சி போன்றவரை தனது படையில் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்தார். அண்டை நாட்டில் உள்ள எல்லா பாளையக்காரர்களும் அனைவரையும் ஒன்று திரட்டினார். லெப்டினன்ட் கர்னல் கே கிறிஸ்டின் கம்பெனியின் 5 பட்டாளத்தை அழிக்க எண்ணிய அவர் ஜூன் 3 தேதி 1800 ஆண்டில் கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்டார். சரியான தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத ஒரே காரணத்தினால் கோவை புரட்சி தோல்வியுற்றது. 1801 ஆண்டில் பிரெஞ்சுக்காரரான கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையிலான ஆங்கிலேயர்களை பவானி காவிரி கரையில் எதிர்த்து அதை வெற்றியும் கண்டார். அந்த
வெற்றியை தொடர்ந்து 1802 ஆண்டில் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பமாடி ஆங்கில படையை தவிடுபொடியாக்கி 1803 அறச்சல்லூரில் உள்ள கர்னல் ஹாரிஸின் ஆங்கில படையை கையெறி குண்டுகள் வீசியும் வெற்றி கண்டார். ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலைகுனிய செய்தார் தீரன் சின்னமலை. வீரத்தை சூழ்ச்சியால் வீழ்த்துவதுதானே வழக்கம், அதேதான் தீரன் சின்னமலை வாழ்க்கையிலும் நடந்தது. சின்னமலையை சிக்க வைக்க திட்டமிட்ட ஆங்கிலேய அரசு அவரின் சமையல்காரர் மூலம் வலை விரித்தது. இறுதியாக அவரது சகோதரர்களுடன் கைது செய்யப்பட்டார் தீரன் சின்னமலை. எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை சின்னமலை துவக்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீரன் சின்னமலை 1805 ஆண்டில் தூக்கிலிடப்பட்டார். இப்படி ஒரு மிகப்பெரிய வீரனாக இருந்த தீரன் சின்னமலையின் வாழ்க்கை வரலாறை பல தமிழர்களும் இப்போது மறந்துவிட்டனர் என்பதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது. இவரை நினைப்பதற்காக தீரன் சின்னமலையின் உருவச்சிலை தமிழக அரசால் சென்னையில் அமைக்கப்பட்டது. ஓடா நிலையில் சின்னமலை நினைவு மணி மண்டபம் உள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 31st May 2005 ஆண்டில் இந்திய அரசின் தபால் தந்தி தகவல் தொடர்பு துறை தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சரி, தீரன் சின்னமலை பற்றி காலவரிசையை பார்க்கலாம். 1756 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் அருகிலுள்ள மேலப்பாளையம் எனும் ஊரில் April 17th 1756 பிறக்கிறார் தீரன் சின்னமலை. 1782 December 7th மைசூர் மன்னர் ஹைதர் அலி மரணம் அடைந்ததால் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 1799 4th மைசூர் போரில் May 4th போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைகிறார் திப்பு சுல்தான். 1799 அதாவது திப்பு சுல்தான் இறந்த அதே வருடத்தில் தனது படைகளை பெருக்குகிறார். June 3rd 1800 கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிடுகிறார். பிரெஞ்சுக்காரரான கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையிலான ஆங்கிலேயர்களை பவானி காவிரி கரையில் எதிர்த்து வெற்றி கொள்கிறார் 1801. 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பமாடி ஆங்கில படையை தவிடுபோடியாக்கி அதிலும் வெற்றி காண்கிறார். 1803 அறச்சலூரில் உள்ள கர்னல் ஹாரிஸின் ஆங்கில படையை கையெறி குண்டுகளால் வீசி வெற்றி காண்கிறார். இப்படி அவரது வெற்றி சரித்திரம் நீண்டு கொண்டிருக்கும் போது சில சூழ்ச்சிகளால் 1805 July 31 கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு வீர மரணம் அடைகிறார் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையுடன் அவரது சகோதரர்